அனைத்து பேஸ்புக் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் சூரனுக்கு வீர வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள். என்னடா தீபாவளி என்று இவன் ஒரு குழப்பமான விஷயத்தை சொல்றான் நீங்க யோசிக்காதீங்க. அதாவது எனக்கும் ஒரு குழப்பம் தான், ஏன் ஒரு சில மக்களுக்கும் ஒரு குழப்பம் தான். தீபாவளி நாங்கள் கொண்டாடலாமா இல்லையா, அதாவது தமிழர். ஏனென்றா சூரன் வந்து ஒரு தமிழர், தமிழன் இறந்ததுக்கு தமிழனே கொண்டாடுறதா, இதுதான் ஒரு கேள்வியா இருக்குது. சூரன் ஒரு தமிழன், ஏன் தமிழனை இந்த தீபாவளியை கொண்டாட வைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் கேள்விகளும் விடைகளும் இன்னும் இல்லை. ஆரேன் தெரிந்தா ஒரு சின்ன ஒரு குறிப்பா எழுதுங்க கீழே. தீபாவளி வந்து ஒவ்வொரு நாட்டில ஒவ்வொரு மாதிரி கொண்டாடப்படுது. ஆனா அந்த தீபாவளிக்கு மிக அளவில், அதாவது பெரிய அளவில் கொண்டாடுறதுனா தமிழ்நாட்டில்தான். அதாவது தமிழ்நாட்டில் வந்து அன்றைக்கு பலகாரங்கள் சுடுறதுல இருந்து, புதுப்படம் ரிலீஸ் ஆகல இருந்து, உடுப்பு வாங்குறதுலேருந்து, அது எல்லாத்தையும் தவிர வெடி, அதாவது வெடி கொளுத்துறதுல இருந்து அப்படி எனி இல்லையாண்டா என்ஜாய் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில். அது எங்கள்ட நாட்டில் அவ்வளோ வெடியெல்லாம் கொளுத்துறதே இல்லை. அது நாங்கள் இப்போ புலம்பெயர்ந்து வேறு நாட்டில் இருக்கிறோம். இங்கே வந்து தீபாவளி கொண்டாட்டம்ன்றது ஆகுண்டா சிலர் கோயிலுக்கு போகிறது அவ்வளவு தான், அதை தவிர்த்து வேறு ஒன்றும் செய்கிறதே இல்லை. புது உடுப்பு கூட போகிறது இல்லை, வெடி இங்கே கொளுத்தவே இல்லை, அதுக்கு தடை. அதனால உங்களோட ஒரு சின்ன ஒரு விளையாட்டு விளையாட போறோம். இந்த தீபாவளிக்காக தீபாவளி பரிசு உங்களுக்கு உண்டு. எனது யூடியூப்ல இணைஞ்சிருக்கும் அனைவருக்காகவும், எனது யூடியூப் வீடியோக்களை பார்க்குற அனைவருக்காகவும் ஒரு ப்ரைஸ் உண்டு. இந்த தீபாவளிக்கு காத்திருக்கு. அந்த ப்ரைஸ் என்னன்னா 10 யூரோ வரை நீங்க வெல்லலாம். அதை வெல்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்ன்றதை உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். இந்த வீடியோவை முடியும் வரையும் பாருங்க. இப்ப வந்து அந்த கேம் என்னன்னு உங்களுக்கு நான் வழங்கப்படுத்துறேன். அதாவது இது எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு தாயக்கட்டை. இந்த தாயக்கட்டையில் வச்சு தான் உங்களுக்கு கேம் ஆட போகிறோம். ஸோ இப்போ இதில் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது. அதே மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கால 5 இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கால 6 இருக்குது. அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இப்படி அதாவது முன்பக்கம் பார்த்து பின்பக்கம், அதாவது பின்பக்கம் திருப்பி பார்க்காமலே என்னென்று கணிப்பிட முடியும். பின்பக்கம் என்ன தாளன்று உதாரணத்துக்கு இப்படி திருப்பினால் பின்னுக்கு என்ன இருக்கும் என்றது கணிப்பிடுவீங்களோ. உதாரணத்துக்கு நான் கணிப்பிடுறேன் இப்படி என்றால் அங்காள் என்ன இருக்குன்றதை கணிப்பிடுவேன். அதே மாதிரி இதில் என்ன இருக்குன்றா பின்னுக்கு என்ன இருக்குன்றதை நான் கணிப்பிடுவேன். அதாவது கணிப்பிடுறதுக்கு ஒரு எண் இருக்குது, அந்த எண் எத்தினைன்றதை தான் நீங்கள் சொல்லணும். அதுதான் விட. அந்த எண்ணை யார் சொல்கிறீங்களோ அவைக்கு 10 யூரோ வரை சான்ஸ் இருக்குது வெல்றதுக்கு. ஓ, அது எப்படி செய்ய போறேன்டா? அந்த 10 யூரோ எப்படி நீங்கள் வெல்ல போறீங்கன்னா, முதலாவது வந்து நீங்கள் இதில் எத்தனை பேர் அந்த சரியான விடியோ எழுதியிருக்கீங்களோ அவையில நான் லைஃப்பில் குலுக்கி எடுப்பேன். லைஃப்பில் குலுக்கி எடுத்தா பிறகு, அதாவது லைஃப் வீடியோ செய்யக்கல குலுக்கி எடுத்தா பிறகு, அதுக்கு பிறகு பின்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டப்பாக்கள் இருக்குது, பிளவ் வெள்ளை அதே மாதிரி ஆரஞ்ச். உதுக்குள்ள 1 கிலோ 2 யூரோ வச்சிருப்பேன், 1 கிலோ 5 யூரோ வச்சிருப்பேன், 1 கிலோ 10 யூரோ வச்சிருப்பேன். அது எதுக்கு என்று தெரியாது, இப்போ இல்லை. ஆனால் நான் லைஃப்பில் வீடியோ செய்ய வைக்கல, அது உங்களுக்காக என்ன ஒரு கிழமையில 2 கிழமைக்குள்ள அந்த லைஃப் வீடியோ செய்வேன். ஓகே, எனக்கு டைம் இருக்க அதை நான் கட்டாயம் செய்வேன். ஆனால் குறைஞ்சபட்சம் 2 கிழமைக்குள்ள செய்துடுவேன், அது 2 கிழமை கடைசி. ஓகே, இப்போ உதுக்குள்ள வந்து அந்த காசு எங்கே இருக்குன்றதே லைஃப்பில் நீங்கள்லாம் தேர்ந்தெடுக்க போறீங்க. நான் இதே மாதிரி லைஃப்பில் கொண்டு வந்து வைப்பேன் அந்த டோஸோவை, அதுக்கு பிறகு இப்படி லைஃப்பில் கொஞ்சம் நேரம் ஓட விடுவேன். நீங்கள் ஒரு 10-5 நிமிஷத்துக்குள்ளேயோ இல்லை 10 நிமிஷத்துக்குள்ளேயோ எத்தனை பேர் கொமாண்ட் எழுதுங்க, பிளவுக்கான் இருக்குது பிளவுக்கான் இருக்குன்னு எழுதுறீங்க, இத்தனை பேர் நீங்கள் கூட எழுதுறீங்களோ அந்த டப்பாவை தான் நான் எடுப்பேன். அது எடுத்து தான் நான் திறந்து பார்ப்பேன். அது எடுத்து நான் திறந்து பார்க்கல, அதுக்கு எல்லாம் லைஃப்லாம் செய்வேன். அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யோசிக்க தேவையில்லை. அப்போ அதை நான் எடுத்து வெளியில் கொட்டினோம்னா அதுக்கு பேப்பரில் எழுதியிருக்கு 10 யூரோ உண்டு. அந்த பேப்பரில் எழுதின 10 யூரோ அப்படியே லைஃப்லேயே உங்களுக்கு காட்டுவேன். ஸோ அதுக்கு பிறகுதான் ஆர் இந்த இதுக்கு சரியான விட சொல்லி அந்த வெண்டகரோ அவருக்கு அந்த பணம் போய் சேரும். இதுதான் இந்த கேம். இந்த கேம் உங்களுக்கு விளங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி விளக்கம் இல்லாட்டி இன்னொருக்கா நீங்கள் வழியாக திருப்பி திருப்பி வீடியோ பாருங்கோ. இது பெரிய ஒரு, அதாவது கஷ்டமான கேமெண்ட் இல்லை. இது வந்து என்ன ஒரு சின்ன ஒரு பொது அறிவு. இந்த தீபாவளிக்கு ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்ய மட்டும் யோசிச்சேன். ஓகே, இதை உங்களுக்கு அது என்ற வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் இதை பிரியாணப்படம் வேண்டக்காக ஒரு சின்ன ஒரு பரிசு கொடுக்கணும் வேண்டக்காக. ஏனெண்டா என்ற வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 10,000 பேருக்கிட்ட இணைஞ்சிருக்கிறீங்க, என்னை ஆதரிச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நான் இதை செய்யணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ செய்தேன். ஓகே, ரயணி பாருங்க, 1000 வெற்றி உங்களுக்கு கிட்டும். மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.